இளநிலங்கோவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இது உண்மையிலே எனக்கு இந்த மனதை உருக்கிய ஒரு படம். கவலையாக இருக்கிறது, ஆனால் சிந்திக்கவும் செய்கிறது. உங்கள் நடித்தவர்கள் எல்லாருக்கும், பாடலாசிரியர் எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. I thought the movie was incredibly thought-provoking, incredibly sad. It's given me a lot to think about when I think about Sri Lanka and its recent history. For somebody who didn't experience that myself, for someone not immersed in the culture, it gave me a lot of information and food for thought. But I also enjoyed the film from a technical perspective. I thought it was a very beautifully shot film. And it was wonderful to see our local area on the big screen and a lot of very talented actresses and actors from our local community. So I was thank you to Ilan and the people who made the film and all the support that was given to him for making that film that I could see through the local Wentworthville area. It was lovely to watch. But I am feeling sad now, and I think I'll have to go home and think a bit more about the stories that were told in that film and the heartbreaking stories. It was a very powerful film. I think it's really important for people to hear these stories and to really understand what happened to people during the war. So it's really interesting the way they put together the different stories. Usually it's only in documentaries, so to have a feature film where they've combined everything together in a work of fiction but is still telling the truth, I think is really, you know, interesting, and it was really important to see. I really wasn't expecting to see what I saw today. I really hadn't had no clue about the struggles of the Tamil people. So bravo for you, huh? Congratulations. Thank you. I really enjoyed the movie. It evoked some emotion in me. I nearly had tears in my eyes, and it has opened my eyes to the plight of the Tamils. Very well done, Ilana. Congratulations. I'm Mrs. Thurairaja. Namba mudiyadhu ippadi oru padam undu avar eduppaarendu migavum nalla irundhathu. Open உண்மைகள் எல்லாம் வெளிவந்து நல்ல சந்தோஷம் எங்களுக்கு. We are so proud of Ilanko having done this. Thank you. நாங்களும் இந்த இதில் பாதிக்கப்பட்டார். அந்த வழியாக அதை பார்த்து கொண்டிருக்க பல உண்மைகள் எங்களுக்கும் தெரிஞ்சு எனக்கும் அழுக வரத்தோம். வெரி இமோஷனல். வெரி இமோஷனல். வெரி குட். Very nice. Absolutely good. நல்ல படம். குடும்பத்தோடு இருந்து பார்க்கறதுக்கு பெஸ்ட் படம். நன்றி. அருமையான படம். எங்கன்ற வரலாற்றில் நடந்த ஒரு சம்பவத்தை இப்படி ஒரு ஒரு திரைப்படமாக பதிவு செய்ததுக்கு எமது மனமார்ந்த நன்றிகள். மனம் சரியான சுமையாக இருக்கு. அருமையான ஒரு படைப்பு. நன்றி. நன்றி. இலங்கையில் நடந்த இது இலங்கையில் நடந்த கொடுமைகள், அழிவுகள், இராணுவத்தினால் ஏற்பட்ட சித்திரவதைகள், பாலியல் துன்புறுத்தல்கள் எல்லாத்திலையும் இது ஒரே ஒரு துளி தான், சிறு துளி பெருவெள்ளம். ஸோ இது தொடர்ந்து திரு இளநிலங்கோ மற்றும் அவருடைய குரூப்பை சேர்ந்தவர்கள் மட்டுமல்ல, இந்த உலகம் பூராவும் உள்ள அனைத்து இலங்கை மற்றும் இந்திய தமிழ்நாட்டு ஸ்பெஷலாக தமிழ்நாட்டு தமிழர்கள் மூலமாக இது போன்ற சிறந்த படங்கள் மேலும் மேலும் வர வேண்டும். பூனைக்கு யார் மணி கட்டுவது என்ற சூழ்நிலை தமிழகத்திலும் சரி இலங்கையிலும் சரி உலகம் எங்கிலும் இருந்தது. அதற்கு இப்போது ஒரு முடிவு கிடைத்துவிட்டது. பூனைக்கு ஒருவர் மணி கட்டி விட்டார். இனிமேல் இது தொடர வேண்டும். இது போன்ற அழிவுகள் அனைத்தும் உலக அரங்கில் வெளிப்பட வேண்டும் என்பதே என்னுடைய மனதார்ந்த ஆசையாகும். நானும் இலங்கையில் பிறந்து இலங்கையில் வளர்ந்து எவ்வளோ கஷ்டங்களை சந்திச்சு வந்த நாங்கள். உண்மையிலேயே நான் திரும்பவும் இலங்கைக்கு ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னே போய்க்குள்ள அழுதழுது தான் போனோம் நாங்கள். எங்களோட நாடு இவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சதுண்டு உலகத்துக்கே தெரியும். ஆனால் இப்பவும் எத்தனையோ பேர் இவ்வளோ கஷ்டப்படினோம். அத உண்மையிலேயே இளங்கோ அண்ணா வந்து
இவ்வளோ தூரத்துக்கு இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டினது உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கு. அதுலேயும் இவ்வளவு உணர்வு பூர்வமாக இருக்கு. ஏன்னா நாங்கள் உண்மையிலேயே படிக்க போகிற ஸ்கூல் டைம்ல பங்கருக்குள்ள தான் இருப்போம். தயவு செஞ்சு இதை எல்லாரும் பாருங்க. ஏன்னா இளம் சந்ததியில் வந்து நாங்கள் பட்ட அவலங்களையும் கஷ்டங்களையும் பார்க்கணும். இனியும் நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்களோட சுதந்திரத்துக்கு போராடணும். நன்றி. அவங்க பட்ட கஷ்டம் இப்பதான் தெரியுது. நண்பர் இளநிலங்க வந்து மிக சிறப்பாக செஞ்சிருக்காரு. ஒரு சமூகத்திற்கான தேவை, அதாவது கடந்த காலத்தின் வழிகளை பதிவு செய்யறதிலும் சரி, நிகழ்காலத்துக்கான அவசியம் என்ன தேவை அப்படிங்கறத பதிவு செய்யறதிலும் சரி, எதிர்காலத்துல வந்து எதை பயணிக்கணும் அப்படிங்கறதையும் பதிவு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான கடமை வந்து ஒரு எழுத்தாளனுக்கும் ஒரு கலைஞனுக்கும் உண்டு. அதை இளநிலங்க வந்து ஒரு கலைஞனா மிகச்சிறப்பா செஞ்சிருக்காரு. இது வந்து எல்லா இடத்துக்கும் கொண்டு செல்லப்படணும். இந்த படத்தின் மூலமா அடுத்த கட்டத்துக்கு என்ன போகணும்னு ஆசைப்படுறேன்னா, இங்க இலங்கையிலிருந்து வந்தவங்க வந்து எல்லா ஹையர் பொசிஷன்ல இருக்கிறாங்க. இப்போ அதில் இந்த படத்துல வந்த கதாநாயகி மாதிரி ஒரு எழுத்தாளர் வந்து உருவாகணும். அந்த எழுத்தாளரால் தான் கண்டிப்பா அவர்களோட வழியை பதிவு செய்ய முடியும், அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல முடியும். இதை இலங்கையை சேர்ந்த அந்த கட்டத்திலிருந்து இங்க வந்த நண்பர்களும் சரி மற்றவர்களும் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பல டாக்டரை உருவாக்கிட்டோம், பல அட்வொகேட்டை உருவாக்கிட்டோம், எழுத்தாளர்களை உருவாக்க வேண்டிய தருணம். சிந்தியுங்கள். நன்றி. இந்த படத்துல ரெண்டு விதத்துல பாக்கலாம். ஒண்ணு வந்து டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ், செகண்ட் வந்து டைரக்டரோட இது. டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா மியூசிக் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு மத்த படங்களுக்கு இணையாகவே மியூசிக் இருக்கு. எடிட்டிங் நல்லா இருந்தது, சினிமாட்டோகிராஃபி எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ ஈழனோட பங்குன்னு பாத்தீங்கன்னா அந்த கதையை வந்து லைக் ஈழத்தமிழர்களோட இதை வந்து ரொம்பவே அருமையா சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய வந்து டாக்குமெண்ட் பண்ற மாதிரி படங்கள் இன்னும் வரணும்னு நான் வாழ்த்துக்கிறேன் அவரை. நன்றி. நான் வந்து விட்னஸ் இன் ஹெவனை பத்தி என்ன நினைக்கிறேன்னா, இலங்கையில் போராடின எங்க தமிழுக்காக போராடின நிறைய ஆட்களுக்காக இந்த படத்தை செஞ்சிருக்காரு இளங்க அங்கிள். இந்த படம் ஆஸ்திரேலியால பிறந்து வளர்ந்த பிள்ளைங்களுக்கு இந்த படம் ஒரு நல்ல ஒரு ஐ ஓபனிங்கா இருக்கும். எங்கள அம்மா அப்பா இலங்கையிலேருந்து ஏன் எங்களுக்காக இங்க வந்திருக்காங்கன்னு, அதனாலயும் நாங்க தமிழ் வாழக்கூடாதுன்னு நிறைய ஆட்கள் நினைச்சிருக்காங்க. அதை நாங்க வாழ விடணும், அதுக்கு நிறைய ஆட்கள் தமிழ் பழகணும். ஸோ நான் நினைக்கிறேன் இந்த படம் பார்த்து முடிஞ்சோன்னு நிறைய பிள்ளைகள் போய் தமிழை பழக தொடங்குங்க. ஏன்னா எங்களுக்காக கஷ்டப்பட்ட நிறைய ஆட்களுக்காக நாங்களும் திருப்பி கொடுக்கணும் தமிழ வாழ வச்சுதான். நன்றி. சிட்னி தமிழ் மக்களாக நாங்கள் மட்டுமின்றி உலக தமிழ் மக்கள் எல்லாருமே இவருக்கு சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை எல்லாரும் பார்க்கறதுக்கான வழிவகை செய்ய வேணும். ஒரு அருமையான படம். ஒரு இது முதல்ல தொடக்கத்தில் இருந்து முடியும் மட்டும் வடிவேன் நல்ல இது. தமிழ் உணர்வு உள்ள எல்லாரும் இந்த படத்தை கட்டாயம் பார்க்க வேண்டும். நன்றி. மற்ற படத்தில் நடத்த எல்லாருக்கும் எனது வாழ்த்துக்கள். நல்ல வடிவாயில் அஞ்சதாக்கள், மிகவும் அருமையான உடம் ஈழ நலங்கோக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நல்ல வடிவாக எடுத்திருக்காங்க, நாட்டு பிரச்சனையை எல்லாருக்கும் தெளிவாக உணர்த்தி இருக்கிறாங்க, இன்க்ளூடிங் ஆஸ்திரேலியன். படம் வந்து மிகவும் சிறப்பாக செய்திருக்கிறார்கள். உண்மையிலே வாழ்த்துக்கள். எங்களுடைய முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அதாவது வந்து எங்களுடைய ஈழத்தில் நடப்பட்ட இந்த போராட்டம், எங்களுடைய கடைசி நேரத்தில் நடக்கப்பட்ட போராட்டத்தில் எப்படி ஒரு கஷ்டத்தை எங்கள் மக்கள் அனுபவித்தார்கள்ன்றது எங்களுக்கு தெரியும். ஆனால் இதை வந்து அழகாக வெளியிலே எவ்வாறு கூறப்படுகின்றதான் பார்க்க வேணும். அதை இளநிலங்கோவர்கள் வடிவாக சொல்லியிருக்கின்றார். அது மட்டுமில்லை, அதில் பார்க்க அழகாக இருக்கிறது. ஒரு சின்ன பிள்ளைங்க வந்து தமிழிலே ஒரு நேர்முக வர்ணனை எடுக்கிற ஒரு இன்டர்வியூ எடுக்கிறான்னு நிற்கும்போது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. நன்றி. நிச்சயமாக இந்த படத்தை வந்து இளநிலங்கோ மிகவும் சிறப்பாக தயாரிச்சுக்கிறார். கிட்டத்தட்ட 2009 நடந்த அந்த இனப்படுகொலையை இப்போ இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் 10 வருஷத்துக்கு பிறகு மிகவும் சிறப்பாக தன்னுடைய பாணியில் வந்து அதை வெளிக்கொண்டிருக்கிறார். அது வந்து பாராட்ட வேண்டிய விடயம். அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் வந்து சாதாரணமாக பாட்டு காட்சிகள் வந்த பாட்டுகள் மிகவும் திறமையாக படமாக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த அவருடைய கருவில் வந்து பார்த்தோம்னா அந்த நேரத்தில் 2009 நடந்தது இறுதி யுத்த காலத்தில் நடந்ததோ ஒரு இருக்கும் என்ன நடந்ததுன்னு தெரியாது. அதை வந்து ஒரு சொர்க்கத்தில் போய் அந்த ஊடகவியலாளர்
மிகவும் அழகாக எடுத்திருக்கிறார். அதற்காக தன்னுடைய உயிரை அர்ப்பணித்திருக்கிறார் என்ற அந்த கருச்செய்தியை வந்து இளநிலங்கோ மிகவும் சிறப்பாக எடுத்து வந்திருக்கிறார். பாராட்டப்பட வேண்டிய விடயம் உண்டு. கணவீர் துணிந்து இப்படியான ஒரு செயலை வெளியில கொண்டு வரது குறைவு. இளநிலங்கோ அந்த வகையில் மன துணிவுடன் சிறந்து அந்த படத்தில் அங்கு நடந்த விஷயங்களை சொல்லியிருக்கிறார். அது மிகவும் பாராட்டப்பட வேண்டிய விடயம். நன்றி இளங்கோ, உங்களுக்கு தான் நன்றி சொல்ல வேணும். மிகவும் சிறமையாக இருந்தது. டைரக்ஷன், கதை அமைப்பு, ஈழத்தில் தமிழ் ஈழத்துக்கே எங்களை ஒரு முறை கொண்டு போட்டு கொண்டு வந்திருக்கு. இந்த கதை நடந்த எல்லாத்தையும் முழுமையாக பார்க்கக்கூடியதாக இருந்தது. எல்லா நடிகர்களும் அதில் வந்து போன பாத்திரங்கள் எல்லோருமே மிகவும் திறமையாக இதை உலகத்திலே இந்த விஷயங்களை தெரியாத எங்களுடைய பாச கதைக்காத ஆக்களும் கூட நாட்டில் நடந்த விஷயங்களை மிகவும் திறமையாக வழங்கப்படுத்தியிருக்கு. நன்றி இளங்கோக்கும் நன்றி. நடித்த சகல கலைஞர்களுக்கும் எனது நன்றியும் ஆதரவும் இருக்கும். உலகத்தில் இருக்கிற அத்தனை தமிழர்களும் இந்த மூவியை, இந்த படத்தை கட்டாயம் பார்க்கணும். நன்றி. வெரி குட் மூவி. I enjoyed it so much. It was the best I've seen. Thank you. ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார் இளங்கோ. அங்கே இலங்கையில் நடந்த ஆவணங்களில் தத்ரூபமாக காமிச்சிருந்தார். சூப்பர். அந்த மாதிரி நடித்த பையங்களும் சூப்பர். இளங்கோ பையன் ரொம்ப அருமையாக நடிச்சிருந்தார். அடுத்து பார்த்தா சத்யன் ஜாக் அவரும் ரொம்ப நடிச்சிருந்தார். சூப்பர். ஆல் தி பெஸ்ட். இலங்கை மக்களுக்கானது மட்டும் இல்லை, நம்ம தமிழ் இனத்துக்கானது. நம்ம தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் இந்த படத்தை பார்த்து நம்ம இன எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க இலங்கையில்ன்றது தெரிஞ்சுக்கலாம். நன்றாக இருந்தது. நல்லொரு கன்செப்டை, சாட்சிகள் எல்லாரையும் சாட்சிகளாக எடுக்க முடியாத நிலைமை இருக்கிறபடியால் இதை ஒரு ஒரு வித்தியாசமாக காட்டியுள்ளார். சாட்சிகள் எங்கே எல்லாம் வருகின்றது என்று எடுக்கலாம் என்பது நல்லா நல்லாக தயாரிக்கப்பட்ட படம். நன்றி. மூவி வாஸ் வெரி குட் அண்ட் ஐ திங்க் லாட் ஆஃப் பீப்புள் ஆர் ட்ராமடைஸ்ட். அதனால ஐ திங்க் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் பீப்புள் டு பி அவேர் ஆஃப் வாட் ஹஸ் ஹேப்பன்ட் அண்ட் டு ஹெல்ப் தி விக்டிம்ஸ். And the detention should be shorter, should not be too long. And that is also traumatic for them. A very good effort by Ilango and Subha and the children. And நன்றாக படம் கதை எழுதி படம் அமைத்து நல்ல கருத்துக்களை கொண்டு வந்துள்ளார் படத்தின் மூலம். வாழ்த்துக்கள் Ilango and Subha. Hello, my name is Armando and I acted as Jack in Ilango's film. And I just want to thank him for giving me the opportunity to be part of his film. And I really honor his film very much. Thank you for having me. Hello, vanakkam. என்னுடைய பேர் தனபால சுந்தரம். முதலாவது ஈழநிலங்கோக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அருமையான முயற்சி இந்த முயற்சி. இந்த இந்த படம் ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி வந்திருந்தா இன்னும் நிறைய நல்ல விதமான தாக்கத்தை உண்டாக்கி இருக்குன்றது என்னுடைய தனிப்பட்ட கணிப்பு. மறது இதுக்கு நானும் ஒரு படைப்பாளி என்ற முறையில் எனக்கு இதுக்கு பின்னால் இருக்கிற வழிகள் ஓரளவுக்கு தெரியும். நிறைய இதை இப்படி ஒரு விஷயத்தை கொண்டு வர்றதுக்கு உண்மையாக ஒரு துணிச்சலும் திறமையும் வேணும். இளங்கோவுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். இளங்கோவுக்கும் இளங்கோவுடைய டீமுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். இது ஒரு சாட்சி, ஒரு சொர்க்கத்தில் சாட்சி, இன்னொரு சாட்சி ஒன்று சொல்லுது. ஆஸ்திரேலியாவில் தமிழ் பட இண்டஸ்ட்ரி முன்னேறி கொண்டு வருதுன்றதுக்கு இது ஒரு சாட்சியாக அமையுது. இது மட்டுமில்லை, இன்னும் நிறைய நிறைய எல்லோருமே நல்ல படங்களை தந்து இந்த இண்டஸ்ட்ரி நிறைய முன்னேறணும் என்று வாழ்த்தி இளங்கோவுக்கு மூன்று மணி வரை வாழ்த்து சொல்லி விடப்படுகிறேன். வணக்கம். தேங்க்யூ. ஈழன் இளங்கோ என்ற புதிய எங்களுடைய திரைப்பட ஈழத் திரைப்பட வளர்ச்சிக்கு ஒரு அற்புதமான இயக்குநரை தந்திருக்கிறது என்பதை வெளிக்காட்டியிருக்கிறது இந்த திரைப்படம். ஈழன் இளங்கோவின் அணுகுமுறை, நடந்த சம்பவங்களினுடைய நினைவலைகள் எப்படி புலம்பெயர்ந்த தமிழர்களின் மனதிலும் ஆழமாக இருக்கிறது என்பதை மிக அற்புதமாக ஒரு கதையோட்டம் மூலமாக படைத்திருக்கிறார். இவருடைய படைப்புகள் இன்னமும் சிறந்த படைப்புகள் வர வேண்டும். அதே வேளையில் புலம்பெயர்ந்த தமிழர்கள் எங்களுடைய ஈழத்தமிழர்களுடைய திரைப்படத்துறைக்கு முற்று முழுதான ஆதரவை எந்த திரைப்படமாக இருந்தாலும் அதனை பார்த்து மகிழ வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் ஈழ இளங்கோவை மீண்டும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம். சாட்சிகள் சொர்க்கத்திலே அருமையான கதை. அதில் உருக்கமான சீன்ஸ் வருது. எங்களுக்கு எங்களோட ஈழத்தமிழர்கள் பட்ட கஷ்டங்களை மிகவும் உருக்கமாக எடுத்து காட்டியுள்ளது. நம்ப மாட்டீங்க, என் கண்ணில் கண்ணீரும் வந்துட்டுது. இது எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம்.
தயவு செய்து எல்லாரும் வந்து பாருங்க. நன்றி. படம் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு வந்து அவ்வளோ இந்த இவ்வளோ டீப்பாக இவ்வளோ இலங்கையில் இவ்வளோ கஷ்டப்பட்டாங்கங்கிறது இந்த படத்தை பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். டிவியில் பார்க்குறது மேலோட்டமாக தான் இருந்துச்சு, ஆனால் இந்த படத்தை பார்த்து ரொம்ப 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 டச்சிங்காக இருந்துச்சு. உண்மையாக எப்படி கஷ்டப்பட்டாங்கங்கிறது இதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது படம். ரொம்ப அருமையான படம். கடைசி வரும்போது ரொம்ப மன வேதனையோடு வரேன். என் நண்பன் இளங்கோவுக்கு சொல்ல வேண்டிய ஒரே வார்த்தை, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதங்கிறத நிரூபிச்சிட்டான். ரியலி ஹேண்ட்ஸ் ஆஃப் மை ஃப்ரெண்ட் இளங்கோ. ரொம்ப ஒரு அருமையான ஒரு படத்தை கொடுத்துருக்கான். நன்றி, வணக்கம். நல்ல படம். மனம் ஒரு மாதிரியாக இருக்குது பார்க்கும்போது. கட்டாயம் எல்லோரும் பாருங்கள். குட் ஃபிலிம். இட்ஸ் அ குட் எஃபர்ட் ஃபார் ஈழன் இளங்கோ சேயிங் த ஸ்ட்ரகிள் what the Ulam Tamils have gone through in a way that the Western people can understand. All the best. Witness in Heaven, ஒரு நல்ல படைப்பு. ஈழ கதை களம் வந்து ஈழநிலங்க வெளியே கொண்டு வந்திருக்காரு. இது ஒரு நல்ல நல்ல கதைக்களம், நல்லா பண்ணியிருக்காங்க. ஆஸ்திரேலியாவில் இருக்கிற நடிகர்களை வச்சு பண்ணது இன்னும் சிறப்பாக இருந்துச்சு. நல்லது. சகோதரர் ஈழம் இளங்கோ அவர்களின் அருமையான படைப்பு இது. இன்னும் எத்தனை சாட்சிகள் தேவை என்று தெரியவில்லை. எம் இனத்தை அழித்தவர்களுக்கான தண்டனையை கொடுக்க இது போன்ற சாட்சிகள் இன்னும் ஏராளம் ஏராளம் எம் இனத்திலே புதிந்து கொடுக்கின்றன. எம் கலைஞர்கள் இது போன்ற படைப்புகளை மேலும் கொண்டு வந்து இந்த நாட்டில் இந்த உலகிற்கு அறிய செய்ய வேண்டும் என்பதே எங்களது பேராவல். புலம்பெயர்ந்த தமிழர்கள் இது போன்ற படைப்புகளை தங்கள் ஆதரவை தந்து மேலும் இக்கலைஞர்களை ஊக்குவிக்க பல படைப்புகளை கொண்டு வர எமக்கான நீதி கிடைக்க நாம் அனைவரும் ஒன்று திரண்டு போராட வேண்டும் என்பதே எனது கருத்து. அருமையான படைப்பு. படைப்பாளிகளுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். மேலும் இது போன்ற படைப்புகள் மிக நேர்த்தியான வடிவமைப்பில் உருவாக வேண்டும் என்பதே எங்களது எந்த ஒரு இடத்திலும் விரசம் இல்லாது சிறப்பான ஒளிப்பதிவு, சிறப்பான கதையம்சம் இது தொடர வேண்டும் என்பதே எங்கள் விருப்பம். நன்றி, வணக்கம். இப்போதான் வந்துட்டு சாட்சிகள் சொல்கிறதில் படம் பார்த்துட்டு வந்திருக்கேன். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ரை அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஸோ லைக் இதுக்கப்புறமாச்சு இலங்கையில் நடக்கிற பிரச்சனையை வந்துட்டு மக்களுக்கெல்லாம் கொஞ்சம் தெரியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நன்றி. இலங்கையில் நடந்த போரை பற்றி செய்தித்தாள்கள்லேயும் வலைதளங்களில் வந்த சில வீடியோகளில் மட்டும் பார்த்த அனுபவம் தான் உண்டு. இந்த மாதிரி உண்மையிலே சில பேர் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களுக்கு படமாக்கியிருக்கிறது வந்து ஒரு மிகச்சிறந்த படைப்பு. இட் வாஸ் எ குட் மூவி. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி மேலும் மேலும் படங்கள் வந்து நல்லா இருக்கும். I really enjoy the film and I feel like it represented a voice that isn't often heard both in our communities and the wider Tamil diaspora, and I'm very glad that there was a platform for us to witness that. Thank you. Very well developed film. I think in our generation we're not exposed to this, although we hear stories from our parents. I think watching the film was a good opportunity to understand the perspectives and open my mind up. பிரச்சனைக்காக இளங்க வருத்த அந்த முயற்சி நிறைவேற்றப்பட்டது. இன்னும் அவருக்கு நாங்கள் கட்டாயம் சப்போர்ட் பண்ணணும். இளங்க Thank you.
Thank you.